எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷினி யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் நவம்பர் 22 கரண்ட் அஃபேர் பார்க்க போகிறோம். இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி, நம்ம டெலிகிராம் சேனலில் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட்டு கனெக்ட் வாரம். நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் ஓப்பன் ஆகலை அப்படின்னா டெலிகிராம் ஆப் ஓப்பன் பண்ணி நம்ம சேனல் நேம் ஸ்டடி வித் தர்ஷினி அப்படின்னு சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ்க்கான தேர்வு நாளை காலை 10 மணிக்கு நம்ம டெலிகிராம் சேனலில் நடைபெறும். முதல் கேள்வி: டெல்லியில் நடைபெற்ற தேசிய ஜூனியர் துப்பாக்கி சுடுதல் போட்டியில் தமிழகத்தின் மகேஷ் பசுபதி டேஸ் பதக்கம் வென்றார். ஆன்சர் ஆப்ஷன் சி. டெல்லியில் நடைபெற்ற தேசிய ஜூனியர் துப்பாக்கி சுடுதல் போட்டியில் தமிழகத்தைச் சேர்ந்த மகேஷ் பசுபதி வெண்கல பதக்கத்தை வென்றுள்ளார். சமீபத்தில் தேசிய ஜூனியர் துப்பாக்கி சுடுதல் போட்டி டெல்லியில் நடைபெற்றது. இந்த போட்டியில் தனிநபர் ஜூனியர் பிஸ்டல் பிரிவில் தமிழகத்தைச் சேர்ந்த மகேஷ் பசுபதி வெண்கல பதக்கத்தை வென்றுள்ளார். மற்றும் 25 மீட்டர் பிஸ்டல் பிரிவில் பஞ்சாப் மாநிலத்தைச் சேர்ந்த இரட்டையர் சகோதரர்களான விஜய்வீர் சித்து மற்றும் உதய்வீர் சித்து ஆகியோர் முதல் 2 பதக்கங்களை வென்றுள்ளனர். இதில் விஜய்வீர் சித்து என்பவர் தங்க பதக்கத்தையும் உதய்வீர் சித்து என்பவர் வெள்ளி பதக்கத்தையும் வென்றுள்ளார். 2வது கேள்வி: உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட விசாகப்பட்டினம் போர்க்கப்பலை நாட்டுக்கு அர்ப்பணித்தவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி. பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள்தான் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட விசாகப்பட்டினம் போர்க்கப்பலை நாட்டுக்கு அர்ப்பணித்துள்ளார். சமீபத்தில் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட முதல் 15B ரக போர்க்கப்பலான விசாகப்பட்டினம் கப்பலை மத்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் மும்பையில் நடைபெற்ற விழாவின் போது நாட்டுக்கு அர்ப்பணித்துள்ளார். விசாகப்பட்டினம் போர்க்கப்பல் 7400 டன் எடை கொண்டது. இந்த கப்பல் மும்பை கப்பல் கட்டுமான தளத்தில் தயாரிக்கப்பட்டுள்ளது. இந்த விசாகப்பட்டினம் போர்க்கப்பல் ஏவுகணைகளை தாக்கி அழிக்கும் திறன் கொண்டது. ரீசன் நியூஸ்: ஸ்கார்பியன் வகையைச் சேர்ந்த 4வது கப்பலான வேளா கப்பல் சமீபத்தில் கடற்படையிடம் ஒப்படைக்கப்பட்டது. அடுத்ததாக, இந்திய கடற்படையின் துஷில் கப்பல் முதன்முறையாக ரஷ்ய கப்பல் கட்டும் தளத்தில் இயக்கப்பட்டது. அடுத்ததாக, நம்ம யூடியூப் சேனலேருந்து அக்டோபர் மாதத்திற்கான மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் PDF ரிலீஸ் பண்ணிக்கும். இந்த PDF வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன் இருக்கக்கூடிய ஃபோன்பே, கூகுள் பே மற்றும் பேடிஎம் யூபிஐ எண்களை பயன்படுத்தி 59 ரூபாயை சென்ட் பண்ணிட்டு, அதற்கான ஸ்க்ரீன்ஷாட்டை டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான அக்டோபர் மாதத்திற்கான மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் PDF-ஐ நாங்கள் சென்ட் பண்ணிடுவோம். 3வது கேள்வி: ICC-யின் நிரந்தர தலைமை நிர்வாக அதிகாரியாக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஜி ஆஃப் அலாடிஸ் என்பவர் தான் ICC-யின் நிரந்தர தலைமை நிர்வாக அதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ளார். சமீபத்தில் சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலின் நிரந்தர தலைமை நிர்வாக அதிகாரியாக ஆஸ்திரேலியாவைச் சேர்ந்த ஜி ஆஃப் அலாரிஸ் நியமிக்கப்பட்டுள்ளார். இந்த ஜி ஆஃப் அலாரிஸ் ICC-யின் இடைக்கால தலைவராக 8 மாதங்கள் பணிபுரிந்த பிறகு நிரந்தர தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். ரிசனியூஸ்: ICC-யின் ஆடவர் கிரிக்கெட் கமிட்டியின் தலைவராக சௌரவ் கங்குலி நியமிக்கப்பட்டுள்ளார். அடுத்ததாக, இந்திய கிரிக்கெட் அணியின் தலைமை பயிற்சியாளராக ராகுல் திராவிட் நியமிக்கப்பட்டுள்ளார். 4வது கேள்வி: ராஜஸ்தான் அமைச்சரவையில் தற்போது டேஷ் கேபினெட் அமைச்சர்கள் மற்றும் டேஷ் இணை அமைச்சர்கள் உள்ளனர். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ராஜஸ்தான் அமைச்சரவையில் தற்போது 19 கேபினெட் அமைச்சர்கள் மற்றும் 10 இணையமைச்சர்கள் உள்ளனர். சமீபத்தில் ராஜஸ்தான் அமைச்சரவை மாற்றியமைக்கப்பட்டு 15 அமைச்சர்கள் புதிதாக பதவியேற்றுள்ளனர். ராஜஸ்தான் மாநிலத்தில் முதலமைச்சர் அசோக் கெலாட் தலைமையிலான காங்கிரஸ் ஆட்சி நடைபெறுகிறது. இவருடைய ஆட்சியில் ராஜஸ்தான் அமைச்சரவையில் 21 அமைச்சர்கள் மட்டுமே இடம்பெற்றுள்ளனர். ஆனால் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் அமைச்சருடைய பலம் எவ்வளோ அப்படின்னா 30. எனவே ராஜஸ்தான் அமைச்சரவை மாற்றியமைக்கப்பட்டு புதிதாக அமைச்சர்கள் பதவியேற்றுள்ளனர். மாற்றியமைக்கப்பட்ட ராஜஸ்தான் அமைச்சரவையில் 11 கேபினெட் அமைச்சர்கள் மற்றும் 4 அமைச்சர்கள் புதிதாக பதவியேற்றுள்ளனர். இதையடுத்து ராஜஸ்தான் அமைச்சரவையில் 19 கேபினெட் அமைச்சர்கள், 10 இணையமைச்சர்கள் மற்றும் முதலமைச்சர் உட்பட 30 பேர் இடம்பெற்றுள்ளனர். 5வது கேள்வி: உகாண்டாவில் நடைபெற்ற சர்வதேச பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா எத்தனை பதக்கங்களை வென்றுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ. உகாண்டாவில் நடைபெற்ற சர்வதேச பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 47 பதக்கங்களை வென்றுள்ளது. சமீபத்தில் சர்வதேச பாரா பேட்மிண்டன் போட்டி உகாண்டாவின் கம்பாலா நகரில் நடைபெற்றது. இந்த போட்டியில் பங்கு பெற்ற இந்திய அணியினர் 16 தங்கப்பதக்கங்கள், 14 வெள்ளிப்பதக்கங்கள் மற்றும் 17 வெண்கல பதக்கங்கள் உட்பட மொத்தம் 47 பதக்கங்களை வென்றுள்ளனர்.
இந்த சர்வதேச பாரா பேட்மிண்டன் போட்டியில் உலக தரவரிசையில் முதலிடத்தில் இருக்கக்கூடிய இந்திய வீரர் பிரமோத் பகத் 3 வெள்ளி பதக்கங்களை வென்றுள்ளார் மற்றும் மற்றொரு இந்திய வீரரான மனோஜ் சர்கார் ஆடவர் ஒற்றையர் SL3 பிரிவில் தங்கப்பதக்கத்தை வென்றுள்ளார். அடுத்ததாக இந்திய பாரா பேட்மிண்டன் வீராங்கனை பாலக்கோலி 1 தங்கப்பதக்கம் மற்றும் 1 வெள்ளிப்பதக்கத்தை வென்றுள்ளார். இந்திய பாரா பேட்மிண்டன் வீரரான சுகன் கடம் SL4 பிரிவில் தங்கப்பதக்கத்தை வென்றுள்ளார். ரீசன் நியூஸ். சமீபத்தில் நடைபெற்ற ஆசிய வில்வித்தை சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியா 7 பதக்கங்களை வென்றுள்ளது. அடுத்ததாக தெற்காசிய கூடைப்பந்து போட்டியில் இந்தியா 6வது முறையாக சாம்பியன் பட்டத்தை வென்றுள்ளது. உங்களுக்கான கேள்வி, ஆசிய வில்வித்தை சாம்பியன்ஷிப் போட்டியில் தங்கம் வென்ற இந்திய வீராங்கனை யார்? இதற்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. 6வது கேள்வி, உலக மீன்பிடி தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் பி, ஆண்டுதோறும் நவம்பர் 21ஆம் தேதி உலக மீன்பிடி தினம் கொண்டாடப்படுகிறது. ஆண்டுதோறும் நவம்பர் 21ஆம் தேதி உலக மீன்பிடி தினம் கொண்டாடப்படுகிறது. மீன்பிடி தொழிலானது நாட்டின் பொருளாதாரத்திற்கு மிக முக்கிய பங்கினை வகுக்கிறது. இந்த மீன்பிடித்தல் மற்றும் மீன் உற்பத்தி செயல்பாடுகள் நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 1.7% பங்களிப்பினை அளிக்கிறது. 7வது கேள்வி, ஸ்ரீமத் ராமாயணம் என்ற புத்தகத்தை வெளியிட்டவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, துணை குடியரசுத் தலைவர் வெங்கையா நாயுடு அவர்கள்தான் ஸ்ரீமத் ராமாயணம் என்ற புத்தகத்தை வெளியிட்டுள்ளார். சமீபத்தில் இந்திய துணை குடியரசுத் தலைவரான வெங்கையா நாயுடு அவர்கள் ஸ்ரீமத் ராமாயணம் என்ற புத்தகத்தை வெளியிட்டுள்ளார். இந்த ஸ்ரீமத் ராமாயணம் என்ற புத்தகம் சசிகிருணாச்சாரியா என்பவரால் எழுதப்பட்டுள்ளது. இந்த புத்தகத்தில் ராமரின் தலைமை, நல்லாட்சி மற்றும் சட்டத்தின் ஆட்சி பற்றி விளக்கப்பட்டுள்ளது. ரிசன் நியூஸ். சமீபத்தில் நேரு தி டிபேட்ஸ் த டிஃபைன்ட் இந்தியா என்ற புத்தகத்தை திரிபுர்தாமன் மற்றும் அடில் ஹுசைன் ஆகியோர் இணைந்து எழுதியுள்ளனர். அடுத்ததாக தி சினிமா ஆஃப் சத்யஜித்ரே என்ற புத்தகத்தை பாஸ்கர் சட்டோபாத்யாயே என்பவர் எழுதியுள்ளார். 8வது கேள்வி, 2021ஆம் ஆண்டுக்கான யுவா லீடர் விருது யாருக்கு வழங்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் பி, மருத்துவர் எம் மகேஷ் என்பவருக்கு தான் 2021ஆம் ஆண்டுக்கான யுவா லீடர் விருது வழங்கப்பட்டுள்ளது. 2021ஆம் ஆண்டுக்கான யுவா லீடர் விருது இந்திய மருத்துவக் கழகத்தால் மருத்துவர் எம் மகேஷ் பாண்டியனுக்கு வழங்கப்பட்டுள்ளது. இவர் தேனி மாவட்டத்தில் உள்ள கம்பம் அரசு மருத்துவமனையில் மருத்துவராக பணிபுரிகிறார். இந்த எம் மகேஷ் பாண்டியன் என்பவர் தென்னிந்தியாவிலிருந்து யுவா லீடர் விருதை பெறும் முதல் நபர் ஆவார். யுவா லீடர் விருது என்பது மருத்துவத் துறையில் 40 வயதுக்குட்பட்டோருக்கான சிறந்த சேவை விருதாகும். 9வது கேள்வி, இன்னுயிர் காப்போம் திட்டம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, தமிழ்நாடு மாநிலத்தில் தான் இன்னுயிர் காப்போம் என்ற திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. தமிழக மாநிலத்தில் இன்னுயிர் காப்போம் என்ற புதிய திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. இந்த இன்னுயிர் காப்போம் என்ற திட்டத்தின் கீழ் சாலை விபத்து ஏற்பட்டவர்களுக்கு முதல் 48 மணி நேரத்துக்கு தமிழக அரசு இலவச சிகிச்சை வழங்க உள்ளது. இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்காக தமிழக அரசு முதல் கட்டமாக 50 கோடி ரூபாயை ஒதுக்கீடு செய்துள்ளது. ரீசன் நியூஸ். சமீபத்தில் மேற்கு வங்காள மாநிலத்தில் இல்லம் தேடி ரேஷன் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக தமிழக மாநிலத்தில் இல்லம் தேடி கல்வி திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. 10வது கேள்வி, உலகிலேயே வெளிநாடுகளிலிருந்து அதிக பணவரவு கிடைக்கும் நாடுகளுக்கான பட்டியலில் எந்த நாடு முதலிடம் பிடித்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, இந்தியா தான் உலகிலேயே வெளிநாடுகளிலிருந்து அதிக பணவரவு கிடைக்கும் நாடுகளுக்கான பட்டியலில் முதலிடத்தை பிடித்துள்ளது. சமீபத்தில் உலக வங்கி வெளிநாடுகளில் வசிப்பவர்கள் தங்களது சொந்த நாடுகளுக்கு பணம் அனுப்புவது குறித்த அறிக்கையை வெளியிட்டுள்ளது. இந்த அறிக்கைப்படி 2021ஆம் ஆண்டில் வெளிநாடுகளில் வசிக்கும் இந்தியர்களால் இந்தியாவிற்கு 87 பில்லியன் டாலர் அனுப்பப்பட்டுள்ளது. அதாவது இந்திய மதிப்பில் 6.46 லட்சம் கோடி இந்தியாவிற்கு அனுப்பப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டோடு ஒப்பிடும்போது வெளிநாடு வாழ் இந்தியர்களால் இந்த ஆண்டு இந்தியாவிற்கு கிடைத்த பணவரவு 4.6% அதிகரித்துள்ளது. இன்றைக்கு பார்த்த கரண்ட் அஃபேர் கேள்விகளுக்கான ரிவிஷன் பார்க்கலாம். முதல் கேள்வி, தில்லியில் நடைபெற்ற தேசிய ஜூனியர் துப்பாக்கி சுடுதல் போட்டியில் தமிழகத்தின் மகேஷ் பசுபதி டேஸ் பதக்கம் வென்றார். ஆன்சர் வெண்கல பதக்கம். 2வது கேள்வி, உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட விசாகப்பட்டினம் போர்க்கப்பலை நாட்டுக்கு அர்ப்பணித்தவர் யார்? ஆன்சர் ராஜ்நாத் சிங். 3வது கேள்வி,
ஐசிசியின் நிரந்தர தலைமை நிர்வாக அதிகாரியாக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் ஜி ஆஃப் அலாடிஸ். 4வது கேள்வி, ராஜஸ்தான் அமைச்சரவையில் தற்போது டேஷ் கேபினெட் அமைச்சர்கள் மற்றும் டேஷ் இணை அமைச்சர்கள் உள்ளனர். ஆன்சர் 19 கேபினெட் அமைச்சர்கள் மற்றும் 10 இணை அமைச்சர்கள். 5வது கேள்வி, உகாண்டாவில் நடைபெற்ற சர்வதேச பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா எத்தனை பதக்கங்களை வென்றுள்ளது? ஆன்சர் 47 பதக்கங்கள். 6வது கேள்வி, உலக மீன்பிடி தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது? ஆன்சர் நவம்பர் 21. 7வது கேள்வி, ஸ்ரீமத் ராமாயணம் என்ற புத்தகத்தை வெளியிட்டவர் யார்? ஆன்சர் துணை குடியரசுத் தலைவர் வெங்கையா நாயுடு அவர்கள். 8வது கேள்வி, 2021 ஆண்டுக்கான யுவா லீடர் விருது யாருக்கு வழங்கப்பட்டது? ஆன்சர் எம் மகேஷ் பாண்டியன். 9வது கேள்வி, இன்னுயிர் காப்போம் திட்டம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் தமிழ்நாடு மாநிலம். 10வது கேள்வி, உலகிலேயே வெளிநாடுகளிலிருந்து அதிக பணவரவு கிடைக்கும் நாடுகள் பட்டியலில் எந்த நாடு முதலிடம் பிடித்துள்ளது? ஆன்சர் இந்தியா. இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.